தான் பார்க்க போறோம். அது என்னன்னா அரிசி உப்புமா. அரிசி உப்புமாக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் என்னன்னா கத்திரிக்காய் கொத்து. சோ டிலே பண்ணாம அரிசி உப்புமா கத்திரிக்காய் கொத்து எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. அரிசி ரவா பண்றதுக்கு இன்னைக்கு நான் ஒரு கப் போல பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல துவரம் பருப்பு அதையும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கூடவே கால் டேபிள் ஸ்பூன் போல மிளகு, கால் டேபிள் ஸ்பூன் போல ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்சியில கோர்ஸா அரைச்சுக்கோங்க. இது மாதிரி அரைச்சுக்கோங்க கொரை கொரைன்னு. அதுக்கப்புறமா லைட்டா சலிச்சு எடுத்துக்கோங்க. உப்புமா உங்களுக்கு குழையாம வரும். அரிசி ரவா இப்ப தயாராயிடுச்சு. அடுத்து ஒரு பேன்ல நான் 2 டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் போல கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் போல உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் போல கடலை பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா 2 காஞ்ச மிளகாய நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது மாதிரி கோல்டன் பிரவுனா வறுத்ததுக்கு அப்புறமா நான் 1 கப் போல தேங்காய் சேர்த்திருக்கேன். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா கோல்டன் பிரவுனா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நான் இங்க 1 கப் அரிசி ரவைக்கு 3 கப் போல தண்ணி சேர்க்க போறேன். 1 அப்புறமா 2 அப்புறமா 3 3 கப் போல தண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதி வந்துடும். கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி ரவைய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு 10 நிமிஷம் வைங்க. இப்போ 10 நிமிஷம் போல இருக்கு, ஸ்டீமு ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் இதை ஓபன் பண்றேன். வாசனை ரொம்ப நல்லா இருக்கு பாத்தீங்களா. உப்புமா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நான் இன்னைக்கு கொச்சு பண்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் போல மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் போல கடலை பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் போல மிளகு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா 6-8 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து அந்த சூட்டிலேயே ஒரு தடவை வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்சியில் ஃபைன் பவுடராக இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் போல கடுகு, அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் போல உளுத்தம் பருப்பு, அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் போல கடலை பருப்பு, அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா நான் இங்க 5 கத்திரிக்காய கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா கடைசியா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா
கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் அரை டேபிள் ஸ்பூன் போல கல்லுப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலரை விட்டு இது நல்லா வேகட்டும். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அது வேகணும், எனக்கு 12 நிமிஷம் போல ஆயிருக்கு. கடைசியா எலுமிச்சம் பழ சைஸ் அளவுக்கு புளிய தண்ணியில ஊற வச்சு அதை கரைச்சி அதையும் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலரை விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா பவுடர், அதையும் இப்ப சேர்த்துக்கலாம். நான் இங்க இன்னைக்கு 3 டேபிள்ஸ்பூன் போல மசாலா பவுடர் சேர்த்திருக்கேன். மசாலா பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலரை விட்டுருங்க. நல்லா கலரை விட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷம் போல நல்லா வேகட்டும். கீழே அடி பிடிக்காம கலரை விட்டுட்டே இருங்க. பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வேகணும். கடைசியா 1 டேபிள்ஸ்பூன் போல வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளவுதான், அரிசி உப்புமா கத்திரிக்காய் கொத்து சூப்பரா தயாராயிடுச்சு. See you all in the next video. Thank you. Bye-bye.